குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டமானது நனவாகியுள்ளது என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல்லை சற்று நேரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த நிலையில் தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தற்பொழுது அவரது எக்ஸ் தலை வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அது குறிப்பாக குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் என்பது அமைய இருப்பதற்காக கனவு என்பது கலைஞரின் கனவு என்றும், தற்பொழுது அந்த கனவு என்பது நினைவாகி இருப்பதாகவும், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மையம் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் தற்போது வரையிலும் இயங்கி வருவதாகவும், அங்கு இரண்டு ஏவுதள நிலையம் இருக்கக்கூடிய நிலையில் 1975 தமிழகத்தில் இதற்கான ஒரு ஏவுதளம் என்பது அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருப்பதாகவும், 36 நாடுகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 388 செயற்கைக்கோள்கள் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டிருப்பதாகவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவில் இரண்டாவது ஏவுதளம் என்பது அமைய இருப்பதாகவும், இது வந்து கலைஞரின் கனவு என்றும் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு கட்ட ஆய்வுகளின் முடிவின் பிறகாக தற்பொழுது இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் என்பது தொடங்கியிருப்பதாகவும், இது வந்து பெரிய சாதனையான நிகழ்வு என்றும் தற்பொழுது கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர் கடிதங்கள், நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், துறைசார் அமைச்சர்களின் அதிகாரிகள் சந்திப்பு என 10 ஆண்டுகளாக நம் விடாமுயற்சியினால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்றும் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். செலினா, விவரங்களுக்கு நன்றி.